தொடர் மழையின் காரணமாக நீலகிரி மாவட்டம் கூடலூரில் உள்ள முதியோர் இல்லத்தில் பிளவு ஏற்பட்டிருப்பதால் முதியோர் வேறு இல்லங்களுக்கு பாதுகாப்பாக அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் ஆல்வின் சுரேஷ். சுரேஷ், இப்போ எத்தனை முதியவர்கள் அங்கு தங்கியிருந்தாங்க? அனைவரும் வேறு இடத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்களா? கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 4 நாட்களாகவே கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. இந்த நிலையில் கோக்கால் என்னும் பகுதியில் இருக்கக்கூடிய கோக்கால் பகுதியில் இருக்கக்கூடிய 5 வீடுகளில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. அதன் அருகிலேயே முதியோர் இல்லம், ஆஷா பவன் என்கின்ற முதியோர் இல்லம் ஒன்று செயல்பட்டு வந்தது. இன்று காலை முதலே அந்த முதியோர் இல்லத்திலானது பிளவு ஏற்பட்டு விரிசல் ஆனது அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. இந்த முதியோர் இல்லத்தில் ஆண்கள் பெண்கள் உட்பட 43 பேர்களை வைத்து இந்த முதியோர் இல்லமானது நடைபெற்று வந்தது. தற்பொழுது இந்த முதியோர் இல்லத்தில் இருந்தவர்களை 3 பேர்களுக்கு வந்து மருத்துவ சிகிச்சை வந்து அளிப்பதற்காக அவர்களுக்கு வந்து புஷ்பகிரி என்னும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். மீதமுள்ளவர்களை அருகில் இருக்கக்கூடிய தனியார் காப்பகங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தற்பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முதியோர்கள் ஒவ்வொருவராக மற்ற வேறு வேறு முதியோர் இல்லங்களுக்கு மாற்றப்பட்டு வருகின்றனர். இதுவரை 43 பேர் இந்த முதியோர் இல்லத்தில் இருந்து வேறு முதியோர் இல்லங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.